பம் 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 டம் 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 காதில் வணக்கம் குழந்தைகளா நான் உங்க பிரியா சித்தி வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நல்ல பிள்ளைங்க போ நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன் என்ன கதை என்ன கதை சொல்லலாம் ஆ விவசாயும் கழுதையும் இது ஒரு விவசாயியோட கதை அது பார்க்கலாமா ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம் இதோ இந்த விவசாயி அவருக்கு ஒரு மகன் இருந்தானா அவர் ஒரு கழுதையை வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாராம் விவசாயி என்ன பண்ணுவாங்க விவசாயம் தானே பண்ணுவாங்க அந்த விவசாயம் பண்ண பொருட்களை எல்லாம் கழுத மேலே ஏற்றி கொண்டு போய் சந்தையில் போய் விற்றுட்டு வருவாராம் அப்படி ஒரு நாள் அவரோட பையன் கூட விற்றுட்டு வந்துட்டு இருந்தாராம் அப்போது ரெண்டு பேர் பார்த்தாங்களாம் தோ இவங்களும் இவங்களும் அதை பார்த்த இந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா இவர் சொன்னாரா அடப்பாவி இப்படி ஒரு கழுதையை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்களே கழுத மேல ஏறி வரலாம்ல அப்படின்னு சொன்னாராம் இவர் அதோ கேட்டு ஆமால்ல இவங்க ரெண்டு பேரும் முட்டாள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இத கேட்ட விவசாயி ஆமால்ல கழுத மேல நம்ம பையனை உட்கார வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சி என்ன சொன்னாரா பையன்கிட்ட தம்பி நீ மேல ஏறி உட்காந்துக்கோ கழுத மேல நான் நடந்து வரேன் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட விவசாயியோட பையன் சரின்னு சொல்லி அந்த கழுத மேல ஏறி உட்காந்துக்கிட்டானா மாதிரி உட்காந்துட்டு திரும்பவும் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவங்க போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் ரெண்டு பேர் பார்த்தாங்களாம் பார்த்து என்ன சொன்னாங்களாம் அடப்பாவி வயசான அப்பாவை நடக்க விட்டுட்டு இந்த பையன் சொகுசா உட்காந்துட்டு போறானே கழுதமலை அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட இவரு ஆமாம்ல இவரு சரியான முட்டாள் இந்த பையன் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம் இதை கேட்ட உடனே இந்த பையனுக்கு சோகமாக ஆயிடுச்சான் ஐயோயோ நம்ம அப்பா பாவமா அப்போ நம்ம இனி நடக்கலாம் அப்பாவை உட்கார வச்சிடலாம் அப்படின்னு நினச்சானா அந்த பையன் சோகமாக ஆயிட்டானா அதனால் அவங்க அப்பாவும் சரி அப்போ நான் கழுத மேலே ஏறிக்கிறேன் நீ நடந்து வா அப்படின்னு சொல்லி கழுத மேலே ஏறிக்கிட்டாராம் இப்போது அப்பா கழுத மேலே ஏறிக்கிட்டு பையன் நடந்து வந்தாராம் மெதுவாக போய்கிட்டு இருந்தாங்களாம் போயிட்டு கொஞ்சம் தூரம் போனால் திரும்பவும் ரெண்டு பேர் வந்தாங்களாம் அதில் ஒருத்தர் சொன்னாரா அடப்பாவி இந்த குட்டி பையனை நடக்க விட்டுட்டு இவங்க அப்பா இவ்வளோ பெருசாக இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்கும் அவரு போய் கழுது மேலே ஏறி உட்காந்து வராரே இந்த குட்டி பையன் பாவும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக சொன்னாராம் உடனே இன்னொருத்தர் பார்த்து சொன்னாரா ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் ஆளுங்க அதனால தான் இப்படி வராங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம் இப்போ ரெண்டு பேரும் யோசிச்சாங்களாம் திரும்பவும் அந்த விவசாயி சொன்னாரா பாருடா நான் சொன்னேன்ல நீயே ஏறி உட்காந்துருக்கலாம்ல எல்லாரும் என்ன திட்டுறாங்க பையனை நடக்க விட்டு இவர் சொகுசா போறாருன்னு திட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பையன் என்ன சொன்னாரா சரிப்பா அப்போ நானும் கழுதுவேல ஏறிக்கிறேன் ரெண்டு பேரும் ஏறி போகலாம் அப்படின்னு சொன்னாராம் அந்த விவசாயி ரொம்ப கவலையானதுனால அவங்க பையன் என்ன பண்ணாரா அவரும் கழுத மேலே ஏறிக்கிட்டாரா இப்போ ரெண்டு பேரும் கழுத மேலே ஏறி சகுனங்களாம் போய்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் ரெண்டு பேர் வந்துட்டாங்களாம் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொன்னாரா அடப்பாவி இந்த கழுத பாவும் ரெண்டு பேர் இந்த கழுத மேலே ஏறி இருந்தா அது என்னதான் பண்ணும் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட இன்னொருத்தர் என்ன சொன்னாரா இந்த ரெண்டு பேரும் முட்டாளுங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஏறி போனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கழுத மயங்கியே விழுந்துடும் அப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம் இதை கேட்ட விவசாயிக்கும் மகனுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான் ஐயோ நம்ம கழுத இல்லைன்னா நம்ம எப்படி சந்திக்கு பொருட்களெல்லாம் கொண்டு போகிறது அப்புறம் எப்படி நமக்கு காசு வரும் அப்புறம் நம்ம சாப்பாடே இல்லாமல் இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் நம்ம ஏறினதுனால கழுத ரொம்ப சோர்வா ஆயிடுச்சு அதனால நம்ம இந்த கழுதைய தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம் ரெண்டு பேரும் அப்படி முடிவு பண்ணும்போது அங்கே ஒரு பாலை வந்துச்சான் சரி அப்போ நம்ம கழுதைய கட்டி சுமந்துட்டு போகலாம் கழுதப்பாவோம் அப்படின்னு விவசாயியும் மகனும் என்ன பண்ணாங்களா ரெண்டு பேரும் கழுதைய ஒரு கம்புல கட்டி தோல்ல வச்சுக்கிட்டு நடந்து போனாங்களாம் அவங்களால நடக்கவே முடியலையா அந்த பாலம் ரொம்ப அடிச்சா அது கயத்துல தொங்குற பாலமா அது ரொம்ப அடிச்சா இல்ல பயந்து பயந்து நடந்து போனாங்களாம் அப்பவும் ரெண்டு பேரும் வந்தாங்களாம் அதுல ஒருத்தர் சொன்னாரா அடப்பாவி யாராவது கழுதையை தூக்கிட்டு சமைப்பாங்களா கழுதைத்தர் இவங்களை விட முட்டாள் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம் இதை கேட்டதும் விவசாயியும் மகனும் ரொம்ப சோகமாயிட்டாங்களாம் ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பாலம் ரொம்ப ஆடிச்சான் அப்படி ஆடின உடனே என்னாச்சு கழுதைய விட்டுட்டாங்களா கழுதைய விட்ட உடனே கழுதை எங்க விழுந்துச்சா ஆத்துல விழுந்துருச்சா விழுந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அடப்பாவி இப்படி மத்தவங்க பேச்சு கேட்டு நம்ம கழுதைய தொலைச்சிட்டோமே இனி நம்ம சந்தைக்கு எதுல பொருளை கொண்டு போறது அப்படின்னு ரொம்ப சோகம் ஆயிட்டாங்களாம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்களாம் கடைசியா என்ன ஆச்சு அந்த விவசாயியும் மகனும் ரொம்ப சோகமாக கழுதை இல்லாமல் இல்லாம வீட்டுக்கு போனாங்களாம் இல்லை அவங்க இப்போ யார் மேலே தப்பு அந்த விவசாயி மேலேயா இல்லை அவங்க மகன் மேலேயா இல்லை அந்த கழுதை மேலேயா கண்டிப்பா அந்த மூணு பேர் மேலேயும் தப்பு இல்லை அந்த ரெண்டு பேர் வந்தாங்கல்ல பார்த்து சிரிக்கிறதுக்கும் பார்த்து திட்டுறதுக்கும் அவங்க மேலே தான் தப்பு இந்த விவசாயியும் மகனும் அவங்க பேச்சு கேட்காம இருந்தா அவங்க கழுத இல்லாம போயிருக்குமா இதே மாதிரி தான் குழந்தைகளே நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் வருவாங்க நம்ம செய்கிறத பார்த்து சிரிக்கிறதுக்கும் நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கும் வருவாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் நாம் செய்கிறது சரியானு நாமளே யோசித்து நல்ல முடிவு எடுக்கணும் அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டா அது நமக்கு பெரிய ஆபத்தை தான் கொண்டு வரும் நம்ம வாழ்க்கையில சாதிக்கவே முடியாது அதனால் குழந்தைகளே என்ன செய்யணும் நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்களையும் நம்மள பார்த்து குறை சொல்கிறவங்களையும் நம்ம தள்ளிடணும் அவங்க சொல்றத கேட்காம நல்ல அறிவுள்ளவங்க சொல்ற அறிவுரைகளை கேட்டுட்டு நல்ல முடிவு எடுத்து நாம வாழ்க்கையில சாதிக்கலாம் சரி குழந்தைகளே நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சதா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கருத்தை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் சரியா அப்பதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அடுத்த கதையில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் போயிட்டு வரேன் வணக்கம் தம் தம் தாங் ரம் பம்பம் தம் தம் தாங் ரம் பம்பா ரே ரே ரே